ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களிலேயுமே வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் இந்த போ வெளியிட்ட இந்த டொக்குமெண்ட்ரி தொடர்பாகத்தான் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களுமே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த போ வெளியிட்ட டாக்குமெண்ட்ரி வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் தொடர்பான டாக்குமெண்ட்ரி தான் வெளியிடப்பட்டது அந்த டொக்குமெண்ட்ரியே வந்து முழுக்க முழுக்க ராஜபக்ச குடும்பம் தான் அந்த தாக்குதலை வந்து திட்டமிட்டு ராஜபக்சவினுடைய கைக்கூலிகள் தான் அந்த தாக்குதலை வந்து செய்தார்கள் தான் அந்த டாக்குமெண்ட்ரிலே வந்து குறிப்பிடப்பட்டது ராஜபக்ஷ குடும்பம் வந்து ஆட்சிக்கு பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த அப்பாவி பொதுமக்களை வந்து கொன்று குவித்து அதற்கூடாக ஒரு நாட்டிலே வந்து அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி எப்படியாவது அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே வந்து இந்த பிளாஸ்டை வைத்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் ராஜபக்ஷ குடும்பம் கைகூலிகளை பயன்படுத்தி இப்படியான தாக்குதலை வந்து திட்டமிட்டது என்று சொல்லி அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ராஜபக்ஷ குடும்பம்தான் தாக்குதலுக்கு காரணம் இரத்தத்தை குடித்து ராஜபக்ஷ குடும்பம்தான் ஆட்சிக்கு வர நினைத்தது அதே போல் ராஜபக்ச குடும்பம் அந்த தாக்குதலை செய்து ராஜபக்ச குடும்பம் நினைத்தது மாதிரி ஆட்சிக்கு வந்தது என்று சொல்லித்தான் அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் நடைபெற்ற வேளையிலே வந்து இலங்கையிலே வந்து இந்த மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பிரதமராக இருந்தார் இவர்களுடைய ஆட்சி வந்து நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சி என்று சொன்னார்கள் அதே போல் சில சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் நல்லாட்சி அரசாங்கம் வந்து ஒரு சுமூகமான ஆட்சி வந்து கொண்டு நடத்தியது அவ்வப்போது சில சில அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆனாலும் அதை தாண்டி இந்த நல்லாட்சி அரசாங்கத்துடைய ஆட்சியிலே வந்து ஒரு சுமூகமான நிலையிலே வந்து அரசியல் இருந்தது இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து இலங்கையிலே வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு கூட முழு காரணமாக இருந்தது இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் தான் அவர்களுக்கு அதிகமாக வாக்கு வழங்கி இந்த ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை அவ்வப்போது சில சில பிரச்சனைகளை வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து தீர்க்கிறதுன்னு சொன்னது ஆனாலும் சில ஒரு சில பிரச்சனைகளை வந்து தீர்த்தது இப்படி காணி விடுவிப்பு இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து தன்னுடைய ஆட்சியிலே வந்து தீர்த்தது ஆனாலும் இந்த தீர்வுகள் எல்லாமே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து போதாமல் இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலிலே வந்து மொத்தமாக வந்து ஐநூறு பேர் வந்து உயிரிழந்தார்கள் இது இந்த தாக்குதல் இடம்பெற்று அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு அதிகமானோர் வைத்தியசாலையில் இருந்தார்கள் அதோடு சேர்த்து வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஐநூறு பேர் வந்து இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலிலே வந்து உயிரிழந்தார்கள் அதிலே முப்பத்தொம்பது வெளிநாட்டவர்களும் உயிரிழந்தார்கள் இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலிலே இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் வந்து அதிகமானவரும் இலங்கையை இலங்கையைச் சேர்ந்தவர்களும் வந்து உயிரிழந்தார்கள் அதே போல் முப்பத்தொம்பது வெளிநாட்டவர்களுமே வந்து உயிரிழந்தார்கள் இந்த வெளிநாட்டவர்கள் எல்லோரும் வந்து இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் தான் அந்த வந்த வேளையிலே வந்து ஹோட்டல்களிலே தங்கியிருந்தவர்கள் தான் இந்த ஹோட்டல்களிலே தங்கியிருந்தவரும் மற்றது இந்த சுற்றுலா பயணிகளும் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக முப்பத்தொம்பது பேர் வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இறந்திருந்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் வந்து இடம்பெற்ற பிறகு இந்த குண்டு தாக்குதலை வந்து இந்த ஒரு அடிப்படைவாத முஸ்லீம் அமைப்பு ஐஎஸ் தீவிரவாத அமைப்பு இப்படி பல்வேறு நபர்கள் சேர்ந்து இந்த தாக்குதலை செய்தார்கள் என்று சொல்லி அந்த தாக்குதல் இடம்பெற்ற பிறகு பேசப்பட்டது அதற்கான விசாரணைகள் அதற்கான விசாரணை குழு எல்லாமே வந்து நியமிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் குண்டு தாக்குதலுக்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த கேஸ் வந்து நான்கு வருடங்களாக வந்து நடைபெற்று கொண்டிருந்தது ஆனாலும் இதுவரைக்குமே வந்து அதற்கான முடிவுகள் எதுவுமே வந்து எட்டப்படவில்லை இன்னும் தொடர்ச்சியாக வந்து விசாரணைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அதற்கான ஆணைக்குழுக்கள் அதற்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனாலும் முழுமையான விசாரணைகள் வந்து செய்யப்படவில்லை என்று சொல்லி அவ்வப்போது சில சில குற்றச்சாட்டுகள் வந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றது அதற்கு பிறகு இலங்கையிலே வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்தது அந்த ஜனாதிபதி தேர்தலிலே வந்து ராஜபக்ச குடும்பம் வந்து போட்டியிட்டது ராஜபக்ச குடும்பம் போட்டியிட்டதை போலே அறுபத்தொம்போது லட்சம் வாக்குகளை பெற்று ராஜபக்ச குடும்பம் வந்து ஆட்சிக்கு வந்தது கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாகவும் மைந்த ராஜபக்ச பிரதமராகவும் வந்து ஆட்சி பீடமேறினார்கள் அந்த ஆட்சி ஆட்சிப்பீடமேறி ராஜபக்ச குடும்பம் சொன்னது இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டிக்கப்படுவதாக தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி ராஜபக்ச குடும்பம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னது அவ்வப்போது சில விசாரணைகளை இந்த ராஜபக்ச குடும்பம் செய்தது ஆனாலும் அந்த விசாரணைகளிலே வந்து ராஜபக்ச குடும்பம் தலையிட்டு அந்த விசாரணைகளை வந்து இடையிலே வந்து குழப்பியதாகவும் வந்து அண்மை காலங்களில் வந்து பல சர்ச்சைகள் வந்து இடம்பெற்றது ஆனாலும் சில சில வேலையிலே வந்து இந்த விசாரணைகள் வந்து இடம்பெறும் ஆனாலும் இந்த ராஜபக்ஷ குடும்பங்களுடைய தலையீட்டாலே வந்து விசாரணைகள் வந்து இடையிலேயே வந்து கைவிடப்பட்டதாக வந்து அவ்வப்போது சில சில சர்ச்சைகள் வந்து எழுந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பொழுது இந்த நல்லாட்சி அரசாங்கம் தான் இந்த ஆட்சியை வந்து செய்தது இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து இலங்கையிலே வந்து ஆட்சி செய்யும் பொழுது அரசியல் வந்து ஒரு சுமூகமான நிலையிலே வந்து சென்று கொண்டிருந்தது அந்த அரசியலை வந்து குழப்ப வேணும் இப்படி ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணி நாட்டிலே இருக்கின்ற மக்கள் வந்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வந்து விரக்தி ஏற்பட்டால்தான் எதிர்காலத்திலேயே ஒரு ஜனாதிபதி தேர்தலும் அந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே வந்து ராஜபக்ச குடும்பம் வந்து போட்டியிடலாம் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த தாக்குதலை வந்து இந்த ராஜபக்ச குடும்பம் வந்து செய்ததாகத்தான் இந்த சேனல் போர் டாக்குமெண்ட்ரியிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சேனல் போ நியூஸ் வந்து இந்த இஷ்ட தாக்குதல் டாக்குமெண்ட்ரியை வந்து வெளியிட்டிருக்குது இந்த டொக்குமெண்ட்ரியிலே வந்து பல்வேறு வட்ட ஆதாரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலே மிக முக்கியமான ஆதாரம் தான் இந்த அசாத் மௌலவி மௌலவியம்பர் இந்த அசாத் மௌலவி மௌலவியம்பர் வந்து இந்த சிவநேசத்துறை சந்திரகான் அதாவது இந்த பிள்ளையான் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானுடைய மிக நெருக்கமாக இருந்தவர் பிள்ளையானுடைய அமைச்சிலே வந்து ஒரு நிதி கொடுக்கல் வாங்கலிலே வந்து அசாத் மௌலவியர்கள் வந்து இருந்திருக்கிறார் இந்த ராஜபக்ச குடும்பம் வந்து இந்த ஏப்ரல் இருபத்தொண்டு தாக்குதலை வந்து அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் வந்து திட்டமிடமில்லை இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்த பொழுதே இந்த தாக்குதலை வந்து நடத்த வேண்டும் இப்படி ஒரு தாக்குதலை வந்து நடத்தி இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே வந்து கழகத்தை ஏற்படுத்தி இந்த கழகத்துக்குடாக எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதி தேர்தலை கொண்டு வந்து அந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து ராஜபக்ஷ குடும்பம் வந்து போட்டியிட வேண்டும் என்று சொல்லியும் அந்த விடயம் எல்லாமே வந்து இந்த சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கு தெரியும் அந்த தாக்குதலுக்கு எல்லாத்துக்குமே வந்து சந்திரகாந்தன் தான் உடந்தையாக இருந்தார் என்று தான் இந்த அசாத் மௌலவியார்கள் வந்து இந்த சேனல் போ டோக்குமெண்ட்ரியிலே வந்து அவர்தான் முக்கிய ஆதாரமாக வந்து இந்த சேனல் போ டோக்குமெண்ட்ரி வந்து வெளியிட்டிருக்கிறது அதிகப்படியான ஆதாரங்கள் வந்து வீடியோ காணொலிகளாக வந்து பதிவிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த அசாத் மௌலவி அவர்கள் குறிப்பிட்ட இடையங்கள் வந்து மிக பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அசாத் மௌலவி வந்து இந்த பிள்ளையானுடைய மிக நெருக்கமாக இருந்தவர் நிதி கொடுக்கல் வாங்கலிலே வந்து முக்கிய நபராக இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு இந்த அசாத் மௌலாவிக்கும் பிள்ளையானுக்கும் வந்து பிரிவினைகள் ஏற்பட்டு அதனாலே வந்து அசாத் மௌலவி வந்து வெளிநாடு ஒன்றிலே வந்து தற்பொழுது தஞ்சமடைந்திருக்கிறார் தற்பொழுது இந்த சேனல் போ டாக்குமெண்ட்ரி வெளியிட்டு வந்த பிறகு இந்த பிள்ளையானவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் அசாத் மௌலவியார்கள் வந்து தன்னுடைய குடியுரிமை பெறுவதற்காகத்தான் இந்த பிடியங்களே எல்லாத்தையுமே வந்து இந்த சேனல் போ தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி இந்த பிள்ளையான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் அதைவிட இந்த அசாத் மௌலவியார்கள் வந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பிள்ளையானும் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இந்த பிள்ளையான் இந்த பிள்ளையான் வந்து தமிழில் விடுதலை புலிகள் இருந்து பிரிந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ராஜபக்ஷ குடும்பத்தை தான் நம்பியிருந்தார் ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஏகபோக வாழ்க்கை ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய பணம் இப்படி பல்வேறுபட்ட சலுகைகள் வந்து இந்த பிள்ளையானுக்கு வந்து வழங்கப்பட்டது இந்த தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பிறகு இந்த தாக்குதலுக்கும் வந்து இந்த பிள்ளையான் தான் பல திட்டங்களை வந்து தீட்டி இருக்கிறார் என்று டாக்குமெண்ட்ரியிலே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படியான வன்முறை தாக்குதலை எல்லாத்தையுமே செய்துவிட்டு இந்த பழியை எல்லாத்தையுமே வந்து ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சியிலே இல்லாத பொழுதும் தற்பொழுது ராஜபக்ஷ குடும்பம் வந்து ஆட்சியிலே இருந்த பொழுதும் அதற்கு பிறகு தற்பொழுதும் இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம் இந்த முஸ்லீம் மக்கள் என்று சொல்லி முஸ்லீம் தீவிரவாத அமைப்புக்கள் தான் இந்த தாக்குதலை செய்து சொல்லி ஒட்டுமொத்த பழியையுமே வந்து இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் மக்களிலேயே வந்து போட்டது இந்த ராஜபக்ஷ குடும்பம் ஆனால் தற்பொழுது உண்மை வந்து வெளிவந்திருக்கிறது ராஜபக்ஷ குடும்பத்தோடு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த தாக்குதலுக்கு திட்டமிடப்பட்டவர் தான் இந்த பிள்ளையான் இந்த பிள்ளையானும் தற்பொழுது கை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த சேனல் போ டாக்குமெண்ட் தொடர்பாக இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களிலே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தற்பொழுது ஒரு விடயத்தை வந்து சொல்கின்றார்கள் இந்த இந்த சேனல் போ டாக்குமெண்ட் தொடர்பாகவும் இந்த ராஜபக்ஷ குடும்பம் தொடர்பாகவும் இந்த பிள்ளையான் தொடர்பாகவும் வந்து இலங்கையில் இருக்கின்ற விசாரணையிலே வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை ஏன்னு சொன்னால் இப்படியான விசாரணைகள் வந்து இலங்கையில் இடம்பெற்றது ஆனாலும் அந்த விசாரணைகள் இடம்பெற்று ஒரு சில மாதங்களிலே வந்து அந்த விசாரணைகள் வந்து காணாமல் போய்விடும் ஆனால் இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுக்கும் முக்கிய காரணம் இந்த ராஜபக்ஷ குடும்பம் அதற்கு உடந்தையாக வந்து பிள்ளையார் இருந்திருக்கிறார்கள் இதனை வந்து விசாரிக்க வேண்டும் இலங்கையிலே விசாரித்தால் இதற்கு எந்த விதமான நீதியும் கிடையாது இந்த ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுக்கு முழுக்க முழுக்க சர்வதேச விசாரணை அவசியம் என்று பல்வேறு வட்ட நபர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஓகே அடுத்த என்ன மாதிரி வீடியோவில் வந்து சந்திப்பேன்